ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சானோட ஸ்விம்மிங் ஃபூலுக்கு வரா. அங்கே வந்துட்டு பார்க்குற, என்னடா யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு குரல் கொடுக்குறா. எங்கே நீங்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சானோட பேரையும் சொல்லி கூப்பிடுறா. ஆனால் யாருமே வரல. டக்குன்ட்டு பார்த்தா நம்ம சான் வந்து குடுகுடன் ஓடி வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்க்குறா. அவர் ஜம்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா, இவளுக்காக ஃபன்னியான வந்து ஷேப்லாம் பண்ணி காமிக்கிறாரு அவரோட உடம்புல. ஸோ இதெல்லாம் பார்த்து அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்போ கரெக்டாக மேலேருந்து ஒரு பேப்பர் அப்படியே வந்து உருண்டு வருது. என்னென்னா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இவள் வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்துட்டு அதை பார்த்தோன்னே அவள் செம்ம எமோஷ்னல் ஆயிடுவா. அப்படியே அவளோட வாயிலே கை வச்சுட்டு ரொம்ப எமோஷ்னலாக நம்ம சேனை பார்ப்பா. ஸோ நம்ம சேனை வந்து இவளை அப்படியே வந்து லவ்லியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்போ அந்த காலும் வருது. ஸோ நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் எதுவும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஃபேஸ் வந்து டிடின்ட்டு சோகமாக மாறுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது, என்னடா இந்த இது ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சோகமாயிட்றா. நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்க, நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, அது வந்து அவங்க வந்து நம்மளோட ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அக்செப்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறத இவ்வளோ சோகமாக சொல்வா, நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்ட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவர்கிட்ட க்ளோஸாக வர வைக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஷாக்காக பார்க்குற, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது, அவள் வந்து கஷ்டப்பட்டு போன ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்ட்டு. இங்கே நம்ம சானையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் காமிக்கிறாங்க. நம்ம சான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பூரா தேடிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியாக நானே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போது அவருக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒன்றும் ஆன்சரே பண்ணல. ஸோ இப்போ டக்குன்ட்டு இவன் என்ன பண்ணிடுவானா, நம்ம சானோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, இப்போ நம்ம அஃபிஷியலாக கப்புள்ஸ் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, இவளோ ஆமான்வா. நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுவானா, நம்ம சானை பிடிச்சி இழுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறா. ஸோ நம்ம சான் வந்து அப்படியே வந்து இவளை ஷாக்காக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அவரும் வந்து இவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நம்ம சானை வந்து நம்ம ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்டு ஹீரோயினையும் சானையும் ரெண்டு பேரையும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம சானையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே லிஃப்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லிஃப்ட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து தப்பாத்தோட ட்ரை பண்ணுறான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினும் நம்ம சான் ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்கலான்னு போகிறா. அதுக்குள்ளேயே நம்ம சான் கேட்டுறாரு டைரெக்டாக, இந்த மாதிரி நீ எப்படி இந்த பொண்ணை தப்பாக தொடலாம் அப்படின்ட்டு. அவன் இல்லை நான் தொடவே இல்லையே, நீ வந்து தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, நானும் பார்த்துட்டேன், நீ என்னதான் நடிச்சாலும் அது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி நம்ம சான்ஸ் சொல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான். இதனால அவன் ரொம்ப திமிரா பேசுறான். இது பாருங்க, நான் வந்து எதுவுமே பண்ணல, நீங்க வேணா சிசிடிவியை பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆனவனே டக்குன்ட்டு ஓடி போலான்னு பாக்குறான். ஆனா நம்ம சான் வந்து அவளை அப்படியே பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் சான் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அப்ப என்னாவதுன்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, என்னடா இவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை பத்தி என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, இவர் தான் காப்பாத்தினாருன்ட்டு நம்ம சானை காமிக்கிறா. அப்ப சான் கிட்ட இவன் நீ தான் காப்பாத்தினியான்னு சொல்ல, ஆமா அப்படின்ட்டு சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோன், உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி தெரியுமானோனே நம்ம ஹீரோனோட அப்படியே பார்த்து, நான் இன்னைக்கு இவனை தான் மீட் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஸோ இதனால நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, அப்போ உங்களோட புது பாய் ஃப்ரெண்ட் இவன் தானான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆவா. ஏன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்குன்ட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியும் ஆயிடுது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ண வந்திருப்பா. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க மூணு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இங்கே டாக்டர் ஜோ வந்து அவர் கார்கிட்ட வர, அப்போ வந்து நம்ம ஜி அங்கே வரா. வந்து நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும், ஸோ என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு நம்ம ஜி சொல்ல, இதனால் அவருக்கு வேறு வழி இருக்காது. ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு.
இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கார் போல். ஸோ அந்த கிஃப்ட் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதில் ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்து, எப்படி உனக்கு இந்த கலர் கரெக்டாக தெரியுது, நான் இந்த கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன்ட்டு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த கலர் நான் எப்படி தம்ம கண்டுபிடிச்சேன், அன்னைக்கு நீ வந்து உன்னோட லிப்ஸ்டிக் கரையை என்னோட ஷர்ட்டில் வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த கலரை கண்டுபிடிச்சேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம குட்டி பையன் நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்குறத பார்த்து நானும் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்போ நம்ம ஜியை காமிக்கிறாங்க, ஜோ காமிக்கிறாங்க. ஜோ ஜியோ ரெண்டு பேருமே தனியாக இருக்கு. அப்போ நம்ம ஜி கேட்குறான், உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது, நான் உனக்கு கன்ஃபர்ஸே பண்ணலை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் வரமாட்டேன், அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் உங்களை என் மேலே லவ் வர வைக்க. ஸோ என்னை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, ஒரு வேளை நீங்கள் அந்த பொண்ணோட கமிட் ஆனீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போவேன், உங்களை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவா. ஸோ அவரை அப்படியே வெளியே பார்ப்பாரு. நெக்ஸ்ட் இவ கேட்பா யார் அந்த பொண்ணுன்ட்டு, ஆனால் இவர் வந்து பேரே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோயினையும் அவளோட பையனையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட பையனை ஃபஸ்ட்டு வெளில வர, அப்போ அவளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வருது. ஸோ அவள் அந்த கால்லே வந்து பிஸியாக இருக்க அவளோட பையன் வந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை தனியாக விட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பையன் எங்கே காணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்போ தான் பார்க்குறா அவளோட பையனை காணுன்ட்டு. ஸோ அவளோட பையனை தேட எங்கடா என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் பைத்திய மாதிரி ரெண்டு பேருமே தேடுறாங்க, இந்த பையனை பார்த்தீங்களா இந்த பையனை பார்த்தீங்களான்ட்டு. ஆனால் யாருமே இல்லை இல்லை நான் இந்த பையனெல்லாம் பார்க்கலன்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பையனை பார்க்குறா. அந்த பையனை பார்த்து இவளோட பையன் நினச்சி கிட்ட போக, ஆனால் அது வேற ஒருத்தவங்களோட பையன். நம்ம ஹீரோயினும் சாரி சொல்கிறா. கடைசியாக இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கடைசியாக அவங்களோட பையனும் கிடச்சிடுறா. ஸோ அந்த பையனை பார்த்து, ஏன்ப்பா அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்தேன், அம்மாவோட எவ்வளோ தேடணும் தெரியுமான்ட்டு அழுந்துக்கிட்டே சொல்லுவான். அப்போ அந்த குட்டி பையன், அம்மா அப்பா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தார்ல, ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் தான் இங்கே வந்தேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லைன்னு அப்போ தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பையனை அப்படியே ஹக் பண்ணுவான். நம்ம ஹீரோ பார்ப்பாரு, நம்ம குட்டி பையன் நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது. ஸோ நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி என்னோட பையன் நீ வந்ததுலேருந்துடா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கான், இவன் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் இப்படியே வந்து வாழ்க்கை பூரா வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேருமே எப்போவுமே கூடயே இருந்து நம்ம பையனை ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுவார். ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஹீரோயின் இப்படியெல்லாம் சொல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவளோட கையெடுத்து நம்ம ஹீரோவோட கை மேலே வைப்பா. நெக்ஸ்டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வருவா. அங்கே வந்து பார்த்தா வந்து நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரு. ஸோ அப்போது அவளுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும், என்னடா இது என் பையன் பேர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்ப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட பையனை கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான். அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது, என்னமோ ஹீரோ வந்து என்னோட பையனை என்கிட்டருந்து பிரிச்சிருவானா, அப்போ இவ்வளோ நாளாம் அவன் வந்து என் பையனை என்கிட்டருந்து இழுத்துட்டு போகிறதுக்காக தான் என் வீட்டுக்கு வந்தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம பயமாயிருது. ஸோ அதனால நம்ம ஹீரோவை இனிமேல் என் வீட்டிலே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே செம கோவமே வர ஆரம்பிச்சிருது. இங்கே ஹீரோ காமிக்கிறாங்க, ஹீரோ அவரோட அசிஸ்டண்டோட லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க, அப்போ அசிஸ்டன்ட் சார் பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு. அது என்ன டாக்குமெண்ட்னா உங்க பையனை உங்க கஸ்டடிக்கு எடுக்கிற டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, டே நான் கேட்டேனடா அந்த கஸ்டடி பேப்பர், நான் ஹீரோயினோட சேர்ந்து இருக்கணும்னு தான் அங்கே போறேன், எனக்கு அந்த கஸ்டடி பேப்பர்லாம் வேணாம், அண்ட் நீ எப்பத்துலேருந்து தான் அவனுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பித்த, நீ எனக்கு தானே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கத்துவார். ஸோ அசிஸ்டண்ட்டு சரி பாஸ் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம தூக்கி போட்டுடலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே வர, அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்கா. போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இவன் கெட் லாஸ்ட் சொல்கிறான்ட்டு. ஸோ அங்கே போய் பார்த்துருந்தா அந்த டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவன் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வர, அப்போ ஹீரோயின் வந்து அவரோட எல்லா சூட் கேஸும் அப்படியே வெளில தூக்கி போட்டுறா. தூக்கி போட்டு இனிமேல் நீ என் வீட்டுக்கெல்லாம் வராத, நீ எப்படி ஒரு எண்ணத்தில் என் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு, நான் கஸ்டடிலாம் எடுக்கணும்னு நினைக்கல, நான் அவனோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அஃபெக்ஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை நம்புன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் நம்ம ஹீரோயின் நம்பாமல் அங்கேருந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பையனை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பையன் ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட,
இந்த மாதிரி அப்பா எங்கம்மா, அப்பா வரவே இல்லை, அவர் எப்போ வருவார், இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினை எவ்வளவோ சமாளித்து பார்க்குறான், ஆனால் அந்த பையன் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, நான் அப்பாவோட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு கால்லாம் பண்ண போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அப்பா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு, ஸோ அவரை சீக்கிரமாக வருவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை எப்படியோ சமாளிச்சிடுறா. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோவுக்கு நைட்டு பூரா தூக்கமே வராரு, அவர் வந்து நம்ம ஹீரோயினையும் அவளோட பையனையும் வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போ வெளில வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்க்க, அப்போ வெளில யாரோ படுத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா அவரோட அசிஸ்டண்ட்டு நம்ம ஹீரோ கத்துவார், டே நீ எங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை சொல்வார், சார் சார் எனக்கு மனசே கேட்கல சார், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலான்ட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு அவரை சொல்லுவார். இப்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்து, சார் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இப்படி நடந்துருச்சு, பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்வார். நெக்ஸ்ட்டு ஹீரோ சொல்வார், நான் என்னோடய பையனையும் ஹீரோயினையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்வார். ஸோ இதை பார்த்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்கே ரொம்ப சேடாயிரும், இந்த மாதிரிச்சா நம்மளால தான் இவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராரு, அங்கே வந்து பார்க்குறாரு ஹீரோயின் இருக்கலாம் இல்லையாண்டு, ஆனால் ஹீரோயினே வரல. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, சார் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கிறாரு, நம்ம ஹீரோயினுக்காக வராதா காமிக்காம நம்ம அவர் வந்து பிசினஸ்க்காக வந்த மாதிரி காமிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் இவர் வந்து ஹீரோயினுக்காக தான் இங்கே வந்திருக்காருன்ட்டு. இப்போ என்ன அதுனா நம்ம டாக்டர்ஸோ அங்கே வர, அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர்ஸோ கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினுக்கு தலைவலிக்குதுன்னு என்று சொல்லிட்டு இருந்தால், நீங்கள் வேணா வந்து அவளோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ், அவளுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டாக்டர்ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, என்னது ஹீரோயினுக்கும் உடம்பு சரியில்லையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்டு கேட்குறா. நெக்ஸ்ட்டு அவரும் அப்படியே ஆகிட்டு, நான் வந்து அவளை போய் பார்க்கணும், நான் அவளை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. ஸோ அங்கே லிஃப்ட் ஏறலான்னு பார்த்தா அங்கே டாக்டர்ஸும் இருக்காரு. ஸோ அவர் கதவை மூடுறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரோட பேசிக்கவே இல்லை, ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன், இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி நின்றுட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் ரெண்டு பேருமே அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளோரு வந்துடுது. ஸோ ரெண்டு பேருமே அட் அ டைம் வந்து போகவும் ரெண்டு பேருமே டம்முன்னு இடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோ கிட்டே, சரி நீங்களே ஃபஸ்ட்டு போங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவார். அவர் என்ன நினச்சி சொல்லுவார்னா, நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார் அப்படின்னு நினச்சி சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ, ஓ அப்படியா சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு ஃபஸ்ட்டு போயிடுறாரு. இதை பார்த்து இவனடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்ப்பாரு. இப்போ ரெண்டு பேருமே அட் அ டைம் வந்து ஹீரோயினோட கதவை வெளில அனுமுக்க, அப்போ நம்ம ஹீரோயின் வெளில வந்து பார்க்குறா, பார்த்தா நம்ம டாக்டர் ஜோவும் நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே இருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் ஜோவை மட்டும் உள்ளே கூப்பிட்றா, நம்ம ஹீரோவை உள்ளே கூப்பிடல, நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப சோகமாக இருந்து, இவன் ஏன் இப்படி பண்ணுறா, நான் என்ன பண்ணேன், நான் வந்து இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு நினைப்பாரு, ஆனால் நம்ம ஹீரோயின் விடமாட்டா. இப்போ நம்ம டாக்டர் ஜோ கேட்பாரு, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயோ சண்டை வந்துடுச்சா, ஏன் ரெண்டு பேருமே ரொம்ப கோபமாக இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா, இந்த மாதிரி ஹீரோ கஸ்டடி எடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயினோட பையனை காமிக்கிறாங்க, அவள் வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டோட இருக்கான். அப்போ கேட்குறான், அப்பா நிஜமாலே வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்து ஆமாம் நிஜமாலே போயிருக்காரு, கவலைப்படாத உனக்காகவே அவர் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மொபைல் எடுத்து நம்பரை காமிச்சு, இந்த மாதிரி இந்த நம்பரை மெமரைஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன எப்போ மீட் பண்ணும் எப்போ பேசணும் தோந்தோ அப்போ இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட இந்த நம்பரை காமி மெமரைஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ அந்த குட்டி பையனும் இந்த நம்பரை மெமரைஸ் பண்ணிடுறான். இப்போ நம்ம டாக்டர் ஜோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஜோ சொல்வார், நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா, நீ வேணா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அந்த குட்டி பையனோட கஸ்டடி நம்மளுக்கு கிடைச்சிடும், அதுக்கு அடுத்துட்டு நீ நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் உங்களை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணனா நான் ஒரு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் நான் சும்மா சொன்னேன், நீ என்ன இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச்சை மாற்றிக்கிறாரு. ஸோ அதனால் அவ்வளோ அப்படியா நீங்கள் சும்மா சொன்னீங்களா, நானும் ஏதோ சீரியஸாக சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணுவா. இப்போது டாக்டர் ஜோ அங்கேருந்து போகும்போது சொல்லுவார், நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் நினைக்கல, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நான் உன்னோட லவ்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் டேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து, அந்த ஃபிஷ்ஷு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, சரி உனக்காக நான் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறதுக்காக அவரோட கையை உள்ளே விட்டு எடுக்க ட்ரை பண்ணுவார், ஆனால் அந்த ஃபிஷ்லாம் கிடைக்காது. ஸோ அப்போ அவரோட கையை
ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க, அப்போ அதுக்குள்ளே அந்த பிரேஸ்லெட் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒரு பிரேஸ்லெட் வந்து லக்கி ட்ரா வழியாக வாங்கலாம்னு நினச்சிருப்பான், அவளுக்கு கிடைக்காதுல்ல. ஸோ அந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோ சொல்வார், இந்த பிரேஸ்லெட் நான் அன்றைக்கே உனக்காக போய் வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கேக்கில் கூட இந்த பிரேஸ்லெட் உனக்கு வச்சு கொடுக்கலாம்னு இருந்தான், உனக்கு அந்த கேக்கு விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னதுனால தான் நான் விட்டுட்டேன், ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளும் வந்து ஆமான்னு சொல்லிடுறா. ஸோ அவரும் வந்து இந்த பிரேஸ்லெட்டை அவளோட கையில் போட்டு விடுறாரு. அப்போ அவள் கேட்பா, என்ன எனக்கு ரிங்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அச்சோ ரிங்கை வாங்க மறந்துட்டானே அப்படின்னு சொல்ல, போ அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடி போவா. இவரும் வந்து இவள் பின்னாடியே வந்து ஓடி போவார். ஸோ இவள் சிரிச்சுக்கிட்டே ஓடி போவா, அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பின்னாடி ஓடி வருவார். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 13 முடிஞ்சுது. ஸோ பாய் கைஸ்.